இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சம வீடியோவை நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். வாழ்க்கையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஓட்ட நம்ம ஓடினாலும் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேய் சம்பந்தப்பட்ட ஒரு படம் பார்க்க போறேங்க. இந்த படம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட கிளிப்பிங்ஸ்லாம் நான் பிளே பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி படம் பார்க்க போறீங்கன்னு சொல்லி ஐடியா கிடைச்சிடும். Lily, can you hear me? Good to see you again, Jack. Lily, return to me. பார்த்துட்டு வந்துட்டீங்களா? இந்த பேய் படம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சூற பேய் படம்னே நான் சொல்லலாம். தில்லு இருந்தால் நீங்கள் தனியாக பார்த்துருங்க. அமேசான் பிரைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இந்த படம் அவைலபிளாக இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா மேபி அங்கே அமேசான் பிரைமில் இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எப்படியாவது டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. என்னப்பா பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குது, பேய் படம் வேறு, என்ன பேய் படம் சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பேய் படம் பார்த்தீங்கன்னா லேட் நைட் வித் த டெவில். 2023 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. நானும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்காம தான் இருந்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு, இந்த படம் எப்படியாவது பிரிண்ட் கிடைச்சதுன்னா பாத்துருங்கன்னு. நானும் தேடி பார்த்தா பிரிண்ட் கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி இந்த லேட் நைட் வித் த டெவில் 2023 ரிலீஸ் ஆன படத்தை பார்த்த. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ங்க. பேய் படத்துக்கு முதல் கருவே பாத்தீங்கன்னா அந்த கதை தான். பேய் எங்கிருந்து வந்துச்சு, பேய் எப்படி உருவாச்சு. எல்லா பேய் படத்துலயும் நம்ம பாக்குற விஷயம் என்ன, ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி வராங்க, நல்லா சூரிய வம்ச படம் மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில பேய் வந்து தலை மேல உட்காருது. அதுக்கப்புறம் திகிலான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க அப்படியே இல்லைங்க. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான கதைக்களம். முழுக்க முழுக்க ஒரு டெலிவிஷன்ல நடக்கிற ஒரு படம்னே நான் சொல்லலாம். படத்துல என்ன ஸ்பெஷல்னா, நீங்க எப்படி டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் சேனலை பாக்குறீங்களோ அந்த கேமரா ஆங்கிள்ஸு, அந்த குவாலிட்டி, அதே மாதிரி படம் ஃபுல்லாமே இருக்கும். திகிலான விஷயங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஒரு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டராக இருக்காரு. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் தான் எப்போவுமே வரும். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புக்கு படிச்சிருக்காரு, கான்வர்சேஷன் வித் த டெவில்னு. ஆஹா, என்ன இப்படி ஒரு புக்காக பேயை பற்றி இப்படி எழுதி வச்சிருக்காரு இந்த புக்கில். சரி, இந்த ஆத்திரை நம்ம டெலிவிஷன் ஷோக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறாரு. சரி, ஆத்தரை கொண்டு வந்து டெலிவிஷன் ஷோல இன்டர்வியூ பண்ணா பரவாயில்ல. அந்த ஆத்தர் வந்து ஒரு பொசஸ் கேர்ளை பத்தி தான் எழுதியிருப்பாரு. அதாவது ஒரு பேய் இருக்கிற ஒரு பொண்ணு, உடம்புல பேய் இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி தான் அந்த புக்ல எழுதியிருப்பாரு. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்றாரு டெலிவிஷன் சேனலுக்கு. அதாவது ஓனா எடுத்து சட்டையில போட்ட மாதிரி அந்த பொண்ணும் வருது, ஆத்தரும் வராங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம படத்தோட கதாநாயகன். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா தக்காளி லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கான்செப்ட். அதுதான் இந்த கதைக்களத்தோட ஒரு பெரிய பலம்னே நான் சொல்லுவேன். IMDb-லே பார்த்தீங்கன்னா 10-7 கொடுத்துருக்காங்க. படத்தை ரெண்டு பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. கோலின்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர், கேமரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னா, அவங்க யூஸ் பண்ண கேமரா, லைட்னிங் எல்லாமே ஒரு டெலிவிஷன் சேனலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம். ஒரு 1.5 மணி நேரம் படம் தாங்க, சின்ன படம் தான். ஆனால் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. 1970s நடக்கிற ஒரு கதை. அந்த காலத்தில் ஒரு டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு ஒரு பேய் வந்தால் எப்படி இருக்கும். பேய் வரலங்க, இவங்க போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். டீட்டெயிலிங் பற்றி படத்தில் பேசும்போது இன்டர்வியூ மட்டும் காமிக்க மாட்டாங்க. இந்த பேய் இந்த சீன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, டெக்னிக்கல் க்ரூ எப்படி ஒர்க் பண்ணுது, பேயும் ஆத்திரையும் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடக்குது, பேக் ஸ்டேஜ் என்னென்ன டிஸ்கஷன் அவங்க பண்ணுறாங்க, ஹீரோவும் அந்த டெக்னிக்கல் க்ரூவும் அதை எல்லாத்தையும் அழகாக காமிச்சிருப்பாங்க. அதே பார்த்திங்களா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு வந்து திக்கு 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 திக்குன்னு இருக்கும். சாதாரண பேய் படம் கேட்டகரியிலே அடங்காதுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்துகிட்டு அது பேயை உள்ளே கொண்டு வரும்போது பயங்கரமான ஒரு கதைக்களமாக இருக்கும். சரி, படத்தில் நெகட்டிவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் சில விஷயம் நெகட்டிவ்லாம் இருக்குங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு முழு படமாக பார்க்க மாட்டீங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்னென்னா, ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா டெலிவிஷனோட ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். டெலிவிஷன் சேனலில் வர ஷோஸ் எல்லாமே அந்த காலத்தில் டிஃப்ரெண்ட் சைஸில் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி படத்தை எடுத்திருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கலாம், என்னடா அது படம் பார்க்குற ஃபீலே இல்லை. டெக்னிக்கலாக நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினே நான் சொல்லலாம். இதை மீறி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிம்னு நான் சொல்லலாம். படத்தில் சில விஷயங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ஒரு விஷயம் வருங்க படத்தில். எலக்ட்ரிசிட்டியும் அந்த பொசஸ் கேர்ள் வச்சு ஒரு சிஜிஐ பண்ணியிருப்பாங்க. படம் பார்க்கும் போதே கொஞ்சம் லோ பட்ஜெட் ஃபிலிம்னு நல்லாவே தெரியும். ஏன்னா சிஜிஐ பார்த்தீங்கன்னா
பார்க்கும்போதே ரொம்ப ஹை கிளாஸாக இருக்காது, அது அப்பட்டமாக சிஜிஐ பண்ண மாதிரியே தெரியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பராக இருக்கும், அது சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் படத்தில் என்ன ஸ்பெஷல்னா அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமும் சில சீன்ஸ்லாம் போர் அடிக்கும். அந்த பேய் பொசஸ் கேர்ள் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஸ்டுடியோ வந்ததுக்கு அப்புறமும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு ஒரு திகிலான விஷயம் இருந்தால் கூட என்னடா இது டே டே பேய காமிங்கடா அப்படின்னு இருக்கும். படம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்கும்னா நல்லா இருக்கு, நல்ல படம் தான் பார்த்துருக்கோம், பேய் திகிலான விஷயமும் இந்த படத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மூவிலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா ஹாரர் த்ரில்லர் விரும்புறீங்கன்னா இந்த மூவிலாம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். காஞ்சூரிங், நன், எனக்கு அந்த மாதிரி ரெகுலர் ஸ்டோரி பேட்டர்னில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா ஹாரர்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கதையை தான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருப்போம். ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி, பேய் வருது அடித்து தூக்குது, கடைசியில் வந்து ஒரு பூசாரி வராரு பேயை அடித்து தூக்குறாரு, அந்த மாதிரியே பேட்டர்னில் பார்த்தனால இந்த மூவிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹாரரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மூவிஸ் இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரர் ஜானர் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் டெலிவிஷன் டாக் ஷோலாம் ரொம்பவே பார்ப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஹாரர் படம் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது உங்களுக்கான படம் தான். அப்பார்ட் ஃப்ரம் இட், ஒரு ஹாரர் ஃபேன்ஸாக இருந்தால் கூட இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், எப்படியாவது டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. யாராவது இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா தியேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸான படங்க, அது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு 70s செட்டப்பில் எடுத்திருக்காங்க, அப்படியே தத்ரூபமாக படத்தை எடுத்திருக்காங்க, பார்க்கும்போதே தெரியும். அதுக்காகவே நம்ம டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, இப்போவே பார்த்துருங்க. ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரேட்டிங் கொடுக்காம இதை ஒரு 5 கேட்டகரியாக பிரிச்சுடுவோம். ஆக்ஷன், காமெடி, ட்ராமா, ஹாரர், சஸ்பென்ஸ். ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் அதுக்கான வாய்ப்பில் பேய் மேபி தாவி தாவி அடிக்கிற சீன்ஸுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 தரலாம். காமெடின்னு எடுத்துட்டீங்கன்னா சுத்தமாக காமெடியே இல்லைங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா 5-1 தரலாம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான், இந்த படத்துக்கு 5க்கு நான் 3 தருவேன். ஹாரர்னு எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோப்பா தருவேன் ஹாரர்னு கேட்டிங்கன்னா ஒரு 5க்கு 3 தரலாங்க, ஒரு டீசெண்டான ஹாரர் மூவி. சஸ்பென்ஸை பற்றி கேட்டிங்கன்னா படத்தில் நிறைய இடத்துல சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, 5க்கு 3.5 தரலாம். அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான் உங்களை படத்தில் நிறைய இடத்துல உட்கார வைக்கும். மீண்டும் ஒரு சூப்பர் படத்தை நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரேன், இந்த படத்தை இப்போவே வாட்ச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம IM.ஸ்ரீராம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை.